ஒரு புலியோட அழிவை காடை எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா? அப்படின்னா காட்டுக்கும் புலிக்கும் இருக்கிற பந்தம், காட்டுல இருக்கிற செடி கொடிகளாம் காடா செழிக்க விடாம அங்க இருக்கிற தாவர உண்ணிகள் அழிச்சிடும். இந்த தாவர உண்ணிகளை வேட்டையாடுற புலிகள் அந்த செடி கொடிகளை தலைக்க விட்டு காடுகளை உருவாக்கும். அந்த காட்டுல இருக்க மரங்கள் மண் அரிப்பை தடுத்து நிலத்தடி நீரை அதிகரிக்கும். இந்த வளம்தான் மறுபடியும் காடா மாறி மலையா ஆறு அருவின்னு விவசாயத்துக்கு பயன்படுத்தும். இப்ப புரியுதா, புலிகள் இல்லைன்னா விவசாயம் அழிஞ்சிடும். விவசாயம் மட்டும் இல்ல, விவசாயத்தை சார்ந்து இருக்கிற பிற உயிரினங்களும் அழிஞ்சிடும். இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் 1972 இந்திரா காந்தி நேஷனல் அனிமலா இருந்த சிங்கத்தை மாத்தி புலியா டிக்ளேர் பண்றாங்க. இது மூலயமா புலிகளோட எண்ணத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது 13 நாடுகள் புலிகளோட இருப்பை புரிஞ்சுக்கிட்டு புலிகள் தினமா July 29 அனௌன்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு புலிகளோட எண்ணிக்கை 4000 தான் இருந்தாலும் அதெல்லாம் சேஃபா சரணாலயங்களா மாத்தப்பட்டிருக்கு. என்னதான் ஜாலஜிக்கலா நார்த் சென்ட்ரல் ஏசியால தான் புலிகள் தோன்றினாலும் அதோட உரிமல் நம்ம நாட்டில தான் அதிகமா கேட்டிருக்கு.